இன்றைக்கு குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மக்களை அல்லது காஷ்மீரை நிரந்தரமாக பிரிக்கின்ற வகையில் மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை என்பது இருக்கிறது. சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இடைவெளியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதித்தமிழர் கட்சி இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது. மீண்டும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அதே போன்று தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இன்னும் அப்படியே இருக்கிறது. கடைசி நேரத்தில் வெள்ளப்பெருக்கினால் ஏற்படுகின்ற அபாயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க ஒரு RSS-னுடைய அறிக்கையைப் போலவே இருக்கிறது. குலக்கல்வி முறையை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. சாதி ஆணவ படுகொலைகள் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மிக அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பெரியார் பிறந்த மண்ணிற்கு ஏற்பட்ட ஒரு வெட்கக்கேடாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை தமிழக அரசு விரைந்து சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அருந்ததியர் மக்களுக்காக திமுக ஆட்சியில் 2009 வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு பல துறைகளில் மறுக்கப்பட்டு வருகிறது. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றவர்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இது இந்த மக்களை ஏமாற்றுகின்ற சூழ்ச்சியாக பார்க்கிறோம். ஆகவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை முதல் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். இரண்டாவது, மக்கள் தொகைக்கு ஏற்ப அருந்ததியர் இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம். தலித் மக்களுக்கான ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு என்பது 18% நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதை மேலும் உயர்த்த வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப 20% உயர்த்த வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த மேற்கண்ட கோரிக்கைகளோடு இன்றைக்கு மனித கழிவை மனிதர்கள் அள்ளுகின்ற இழிவான நிலை இந்த நாட்டில் நீடித்து வருகிறது. தமிழகத்தில்தான் விஷவாயு தாக்கி படுகொலை ஆனவர்களுடைய பட்டியல் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு மாநில அரசு இன்றைக்கு வளர்ச்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு இதை ஒழிப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இது இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வேலையாக பார்க்கிறோம். குறிப்பாக இயந்திரங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். விஷவாயு இருக்கின்ற அந்த செப்டிக் டேங்குகளில் மனிதர்களை இறக்கக்கூடாது என்று இருந்தும் கூட, பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தும் கூட, தமிழக அரசு மத்திய அரசு தொடர்ந்து அதை மீறி வருகிறது. ஆதித்தமிழர் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது. அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளும் இயந்திரங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். அதே போன்று இன்றைக்கு உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்பது எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படவில்லை. பொதுவாக ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டால் அவர்களை பற்றி அவருடைய கல்வி நிலை, சமூக நிலை குறித்து ஒரு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற உயர்ஜாதி ஏழைகள் என்கிற இந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு மோசடி திட்டமாக இருக்கிறது. இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நீதியே கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் இடஒதுக்கீடு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு எதற்காக வழங்குகிறோம் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு, கல்வி நிலையில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று அறிவித்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை இந்த நேரத்தில் ஆதித்தமிழர் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது. இந்த மேற்கண்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தேதிகளில் ஆதித்தமிழர் கட்சி செப்டம்பர் மாதம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்பது என இந்த சந்திப்பின் மூலமாக அறிவித்துக் கொள்கிறோம்.